அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இப்ப என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, உங்கள் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஆத்தூர் சிவபிரகாசம். வாழ்க்கையில வாஸ்து நமக்கு வளமாக்குமா அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த டாபிக்ல பேச போறோம். வாஸ்து வந்து ஒருத்தர் வீடு வந்து ஃபுல்லா வாஸ்துப்படி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நீங்க வந்து இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடைக்காது. தொழில் நல்லா நடக்கணும், சிறப்பா நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீடு வாஸ்துப்படியும் அமையணும். அவ்வளவுதான். ஒரு ஜோதிடமோ வாஸ்துவோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி எல்லாம் வைக்காது. ஆனா நல்ல மழை பெய்யக்குள்ள நம்ம வந்து ஒரு கொடை பிடிச்சிட்டு போற மாதிரி வாஸ்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்பிங் பண்ணும். ஒரு வாழ்க்கையில வாஸ்து வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். அது என்னன்னா, நீங்க வாஸ்துப்படி வீடு இருக்கக்குள்ள உங்களுக்கு அந்த வீடு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த சப்போர்ட்டிங் வந்து எப்படி கிடைக்கும்னா, நிறைய ஃபுல்லா மலையில நனைஞ்சிட்டே நீங்க போறீங்க, அப்போ ஒரு கொடை கிடைச்சதுன்னா எப்படியோ அப்படி உங்க வாழ்க்கையில வந்து கொடை பிடிச்சிட்டு போற மாதிரி வாழ்க்கை உங்க வாழ்க்கையோட வாஸ்துவும் வந்ததுன்னா உங்க வாழ்க்கை எப்பவுமே வளமா இருக்கும். அதாவது நம்மளுடைய வீடு வந்து வாஸ்துப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளார போகல ஒரு மன நிம்மதியும் ஆனந்தமும் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனும் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து பணத்தையே தேடி அலைஞ்சி வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்காம வாழ்க்கையில வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டி அதுல மனைவி மக்களோட ஆனந்தமா இருக்கு. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா நண்பர்களுக்கும் நமஸ்காரம்.